உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு சாவு மணி அடித்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பல பூத்துகளில் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கின்றார்கள், ஒரு பூத்தில் ஜீரோ பூஜ்ஜியம் தான் அவர்கள் வாக்கு வாங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கின்றவர்கள் வாய்ச்சவடாலாக காங்கிரஸை விட நாங்கள் அதிகம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்வது முழுக்க முழுக்க பொய். பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவோடு இருக்கும்போது டெபாசிட் கிடைத்தது, இப்போது டெபாசிட்டும் கிடைக்கவில்லை, பல பூத்துகளிலே ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு என்று தான் கிடைத்திருக்கிறது. அதிமுக படுதோல்வியை சந்திக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஆட்சியை 8 மாதம் 9 மாதமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள், அதிமுகவை நிராகரித்திருக்கின்றார்கள். நீங்க அண்ணாமலை பேசாம திருவண்ணாமலையில போய் ஒரு சித்தராட்டம் இருந்துக்கலாம், ஏன்னா கண்டிப்பா அவர் சொல்றதுல உண்மையே கிடையாது. புள்ளி விவரங்களை பாருங்கள், அதிலெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாநகராட்சிகளிலே காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் பேரிய இயக்கம் தான் வந்திருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வெற்றி எல்லாம் ஒரே மாவட்டத்தில் தான் இருக்கின்றது. இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி என்பது தன்னை மாநில கட்சி, அகில இந்திய கட்சி என்று சொல்வதை விட நாகர்கோவில் மாவட்ட கட்சி என்ற நிலையைத்தான் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள்.